வந்து அழகான காலை வணக்கம் டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சி உங்களுக்காக மட்டும்தான் ஷோ. ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஸ்பெஷலாக டாக்டர் வந்து கவிதா என்ன டிபார்ட்மெண்ட் பேச போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது சம்மந்தமான கேள்விகள் இருந்தால் நீங்கள் தயவு செய்து கால் பண்ணலாம், அவங்க கிட்ட இருந்து ஃபுல் டீட்டெயில் கேட்டுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஓகே, புதுவிகம் வியூவர்ஸ்க்கு தொடர்ந்து நீங்கள் வந்து டிப்ஸ் கொடுத்துட்டே இருக்கீங்க, நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எதை பற்றி நம்ம பேச போகிறோம்? இன்னைக்கு வந்து கால் பிளாடர் ஸ்டோன்ஸ், அதாவது பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்கள் பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ மோஸ்டா வந்துட்டு இன்றைய காலகட்டத்தில் பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா அது அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க, அந்த ஆர்கனே வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ மெயினாக இந்த பித்தப்பையோட வேலைப்பாடுகள் என்ன, அதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம கண்டிப்பாக அறுவை சிகிச்சை வந்து மேற்கொள்ள மாட்டோம். ஏன்னா மோஸ்டா வந்துட்டு நம்ம உணவை வந்து செரிமானம் பண்ணக்கூடிய பவர் வந்து அந்த பித்த நீருக்கு தான் இருக்கு. ஸோ மோஸ்டாக வந்துட்டு அந்த லிவருக்கு அடிப்பகுதியில் தான் வந்து இந்த பித்தப்பை வந்து இருக்குது. ஸோ இந்த பித்தப்பையோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, இப்போ லிவர்லேருந்து தான் அந்த பித்த நீர் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ லிவர்லேருந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பித்த நீர் வந்துட்டு இந்த பித்தப்பையில், அதாவது கால் பிளாடர்னு சொல்லக்கூடிய அந்த பித்தப்பையில் வந்து ஸ்டோர் ஆகி இருக்கும். நம்ம எப்போ வந்து உணவை எடுக்கிறோமோ அப்போ வந்துட்டு அந்த பித்த நீர் எல்லாமே நமக்கு குடல்களில் வந்துட்டு மிங்கிள் ஆகி அந்த உணவை வந்து செரிமானம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பித்த நீரே இல்லை, அந்த உறுப்பே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அஜீரண தொந்தரவுகள் ஏற்படும். ஸோ அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரு பிரச்சனை உடலில் ஏற்பட்டிருக்க அப்படின்னு சொன்னால் டக்குன்னு அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த உறுப்பையே வந்து எடுத்துடக்கூடாது. இப்போ கர்ப்பப்பையில பிரச்சனை, கர்ப்பப்பையில கட்டி அப்படின்னா அந்த உறுப்பையே நம்ம வந்து எடுத்துடுறோம். இப்போ தொண்டையில வந்து ஒரு டான்சில் இருக்கு அப்படின்னா டான்சிலெக்டமி பண்றோம். நேசல்ல வந்து பாலிப் இருக்குன்னா அந்த பாலிப்பே ரிமூவ் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புலையும் வந்துட்டு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அதற்கான தீர்வுகளை மேற்கொண்டாம அந்த உறுப்பையே வந்து நம்ம அறுவை சிகிச்சை மேற்கொண்டு ரிமூவ் பண்றதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து ஏற்படும். இப்போ மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உணவுல வந்துட்டு செரிமானம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை சுவை இருக்கு, அதே மாதிரி கொழுப்பு சுவை இருக்கு, அதே மாதிரி புரோட்டீன் மினரல்ஸ் இது எல்லாமே நமக்கு மெட்டபாலிசம் ஆகி தான் நம்ம பாடியில அப்சர்ப்ஷன் நடக்குது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் உணவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஒரு சில மெட்டபாலிசம் வந்துட்டு ஒரு ஒரு ஆர்கன்ஸ்ல நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம உமிழ்நீரோட கலந்து எடுக்கும்போது புரோட்டீன் சத்து வந்து உமிழ்நீர்லயே நமக்கு ஒரு சில என்சைம்ஸ் வந்து இருக்கு, அதோட வந்து நம்ம சவிச்சு சாப்பிடும் பொழுது புரோட்டீன் மெட்டபாலிசம் வாயிலே வந்துட்டு ஒரு 80% நடக்க ஆரம்பிக்குது. அதனால தான் வந்து நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா சவிச்சு சாப்பிட சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம சுவைக்கும் பொழுது தான் டேஸ்ட் பட்ஸில் இருந்து நமக்கு அந்த உமிழ்நீர் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம டக்குன்னு வேக வேகமாக நம்ம விழுங்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் அந்த உமிழ்நீர் வந்து சுரக்காமல் போயிடும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய உமிழ்நீர், மோர் தென் வந்து 1000 ml ஆஃப் சலைவா செக்ரிஷன்ஸ் வந்து நமக்கு பாடியில் செக்ரீட் ஆகுது. ஸோ நம்ம வேக வேகமாக விழுங்குறதுனால அந்த உமிழ்நீர் வந்து செக்ரீட் ஆகாமல் டைஜஷனும் வந்து பார்த்திங்கன்னா பாதி தான் நடக்கும். அதே மாதிரி இந்த ப்ரோட்டீன் டயட் வந்து வாயில நடக்கிற மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய கொழுப்பு சத்து வந்து முக்கியமாக வந்து செரிமானம் பண்ணக்கூடியது பித்த நீரில் தான் செரிமானம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம உணவு வயிற்று பகுதியில் போகும் பொழுது உணவு வந்துட்டு வயிற்றுக்குள்ளே போகும்போது இந்த பித்த நீர் வந்து பித்த பையில் இருக்கக்கூடிய நீர் வந்து ஆட்டோமேட்டிக்காக பித்த நீர் வந்து ரிலீஸ் பண்ணும். ரிலீஸ் பண்ணி உணவோட மிங்கிள் ஆகும்போது புரோட்டீன் சத்து வந்து டைஜஸ்ட் ஆகும். இப்போ அந்த பித்த நீரே இல்லை, பித்த பையை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபேட் மெட்டபாலிசம் நடக்காது. அப்போ கொழுப்பு சத்து வந்துட்டு செரிமானம் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்னா அப்படியே பாடியில் வந்து டெபாசிட் ஆகிடும். அதான் வந்து ஃபேட்டி லிவர், ஒரு ஒரு ஆர்கன்ஸ்லையும் வந்துட்டு ஃபேட் வந்து டெபாசிட் ஆகும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஃபேட்டி லிவராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தசைகளில் வந்துட்டு கொழுப்புகள் படிய ஆரம்பிக்கும், கொலஸ்ட்ரால் வர ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து ஹார்ட்டில் பிரச்சனைகள் ஏற்படும், அதுக்கடுத்து மலச்சிக்கல் ஏற்படும். ஸோ சுத்தமாக வந்து ஃபேட் வந்து செரிமானம் ஆகாமல் உடலில் வந்துட்டு அங்கங்கே போய் அக்குமுலேட் ஆகிடும். ஸோ வாழ்நாள் முழுதும் கொழுப்பு இல்லாத உணவு எடுக்க முடியுமா? கண்டிப்பாக எடுக்க முடியாது. ஏன்னா கொழுப்பு சத்துங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ குளிர்ச்சியான பகுதிக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொழுப்பு சத்து இருந்தால் தான் நமக்கு அந்த குளிர்ச்சி தன்மையை வந்து நம்ம பாடி வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஃபீவர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த கொழுப்பு சத்து தான் வந்து நமக்கு நிறைய வந்து ரியாக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ யாரெல்லாம் வந்துட்டு இப்போ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஃபேட் மெட்டபாலிசம் நடக்காது. அப்போ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப சூடான ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு அடாப்ட் ஆகணும்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் எப்பவுமே வந்துட்டு நமக்கு கொழுப்பு சத்து, எல்லா சத்தும் நமக்கு வந்து முக்கியம்.
அதே மாதிரி செரிமானம் அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவலாக நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் வந்துட்டு இப்போ பித்த பையில் இருக்கக்கூடிய கற்களை வந்துட்டு நம்மளோட மூலிகை மருந்துகள் கொண்டு கரைச்சி மோஷன் வழியாக வெளியே கொண்டு வர முடியும். இப்போ எப்படி வந்து கிட்னியில் வந்துட்டு கற்கள் இருக்கு அப்படின்னா யூரின் வழியை எக்ஸ்க்ரீட் பண்ண முடியுமோ, அதே மாதிரி பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களும் வந்து நம்ம கரைச்சி மோஷன் வழியை எக்ஸ்க்ரீட் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து ஒரு கர்ப்பப்பை இந்த யூரின் இதில் இருக்கிற எல்லா கற்களுமே வந்து சர்ஜரி பண்ணாமே நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்றீங்க? கண்டிப்பாக. ஓகே ஓகே. ஸோ அதனால அறுவை சிகிச்சை மேற்கொண்டு அந்த ஆர்கன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னா வாழ்நாள் முழுதும் நம்ம ரிலாக்ஸ்டா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண ஒரு உணவு, ஆவில வேக வச்ச உணவு, இட்லி இடியாப்பம் கூட அவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா செரிமான தன்மை வந்து அவங்களுக்கு டோட்டலா கம்மி ஆயிடும், வயிறு உப்புசம் ஏற்படும், நைட்டு வந்து சரியா தூக்கம் வராது. ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால கண்டிப்பா பித்தப்பையில கற்கள் இருந்ததுன்னா யாரும் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டாம். இப்போ பித்தப்பை கற்கள் வராம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் டைம்க்கு வந்து சாப்பிடணும். கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டாதான் அந்த பித்த பையில பேசுறதுக்கு முன்னாடி காலர் இருக்காங்க மேம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? இப்ப ஷர்மிலா மேடம், ஜிங்கலாம்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, உங்களுடைய கேள்வியை டாக்டர் கவிதா கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க. என் சிஸ்டருக்கு 3 வருஷமா சூரியஸ் ப்ராப்ளம் இருக்கு மேடம். ஓகேம்மா. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேண்ட்ரஃப் தான் தலையில இருந்துச்சு, ரொம்ப நாளாவே இருந்துச்சு. அப்படி திடீர்னு சூரியாசிஸ் மாதிரி ஒரு மாதிரி சிதில் சிதில வருது மேடம் தலையில இருந்து. சரிங்கம்மா. முடி அதிகமா கொட்டுது மேடம் அவங்களுக்கு. இது கை கால் எல்லாம் பரவுது அப்படியே இந்த சூரியாசிஸ் ப்ராப்ளம். ஓகேம்மா. இப்ப என்ன ட்ரீட்மென்ட் எடுத்துக்கிட்டீங்க? எனக்கு 2 வருஷமா இருந்துச்சு. சரிம்மா. இப்ப நான் இங்க தான் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டே இருக்க ஆர்டிஆல தான் எனக்கு கியூர் ஆயிடுச்சு. இது எனக்கு இருக்கிறதுனால எங்க அக்காவுக்கு வர சான்ஸ் இருக்கா மேடம்? கண்டிப்பாம்மா. இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு ஜெனெடிக் வைஸாவும் வரும், பரம்பரையாவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது நம்ம முழுமையாக குணப்படுத்திக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதே மாதிரி தொற்று நோய் வந்து கிடையாது. எப்பவுமே சோரியாசிஸ் அப்படிங்கிறது தொற்று நோயா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து டவுட்டாக இருக்கு. இப்போ வீட்டில் ஒரு நபருக்கு இருக்குன்னா அடுத்து நமக்கு வருமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அது ஒரு தொற்று நோய் கிடையாது, ரத்தத்தின் வழியாக, அதாவது பரம்பரையின் வழியாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கிறதுனால உங்க சிஸ்டர்ஸ்க்கு கிடையாது, உங்க அப்பா உங்க அம்மா சைட்ல இல்லை, இதுக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு யாருக்காவது சோரியாசிஸ் இருந்திருக்கும். ஸோ அதை தொடர்ந்து தான் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கு. இதை பத்தி கவலைப்படாதீங்க. இப்போ அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கும் நம்ம இந்த தோல் நோய் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதுக்குரிய மூலிகை மருந்தும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் மைண்ட் லெவல் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க அப்படின்னா செல்ஸோட மல்டிப்ளிகேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் காமா, யோகா, மெடிடேஷன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணீங்கன்னா உங்களோட செல் டெவலப்மெண்ட்ஸ் வந்து குறையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது கூட சோரியாசிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3-6 மாத காலம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது முக்கியம். ஏன்னா பிளட் பியூரிஃபை பண்ணும்போது தான் ஸ்கின் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும். நம்மளோட ஆஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் சோரியாசிஸ்க்கு 4 தலைமுறையாக ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், முற்றிலும் வந்து குணப்படுத்திக்கிட்டு இருக்கும். ஸோ நம்மளோட பிரான்ச்சில் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பேச்சஸ் இருக்கு அப்படிங்கிறது நாடி பரிசோதனை செய்து பார்த்து உங்களுக்குரிய மருந்துகள் கொடுப்பாங்க. ரொம்ப லாங் பீரியட் எடுக்க வேண்டாமா, நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. மேம் நம்ம பேசிட்டு இருந்தோம் அந்த கொழுப்புத்தன்மை பற்றி பேசிட்டு இருந்தோம், அதுக்கு சொல்லுங்க மேம். இப்போ ஏன் நமக்கு நம்மளோட வாழ்வியல் மாற்றத்தினால தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. இப்போ பசிக்கும் பொழுது நம்ம சரியாக வந்து உணவு எடுக்கலை அப்படின்னு சொன்னால் அந்த பித்த பையில் இருக்கக்கூடிய நீர்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உள்ளேயே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம உணவு எடுக்க உள்ள வயிற்று பகுதியில் வரும்பொழுது தான் அந்த பித்த நீர் வந்து அந்த பேக்லேருந்து நமக்கு எக்ஸ்க்ரீட் ஆகிட்டு வரும். ஸோ ரொம்ப நீண்ட நேரம் பட்டினியாக இருக்கும் பொழுது அந்த பித்த நீர் வந்து உள்ளேயே ஸ்டோர் ஆகி இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இன்னொரு காலர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம். உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. சுபாஷ் மேடம். எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? கடலூர்லேருந்து கால் பண்ணுறேன். ஓகே, உங்களோட கொஸ்டினை டாக்டர்கிட்ட கேட்கலாம். ஓகே மேம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். டாக்டர், என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிட்னியில் ஸ்டோன் வந்து ஒரு 3 இயர்ஸாக இருக்கு. சரிங்கம்மா. ஏற்கனவே நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம், பண்ணியும் மறுபடியும் இப்போ அந்த ஸ்டோன் வந்து சரியாகல. மறுபடியும் ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறதுனால ஸ்டோன் வயிறு வலி வந்து அதிகமாக இருக்கு. ஓகேம்மா, எந்த சைடில் இருக்கு? ரைட் சைடில் மேடம். லெஃப்ட் சைடில் இருந்தது ஆப்ரேஷன் பண்ணியாச்சு. சரிங்கம்மா. இப்போ மறுபடியும் ரைட் சைடில் அது மாதிரி இருக்கு மேடம். ஓகே, எத்தனை எம்எம் இருக்கு, எந்த சைஸில் இருக்குன்னு தெரியுங்களா? சைஸ் தெரியல மேடம், ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்கு. சரிம்மா. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப் மூலயமா நீங்கள் அனுப்பலாம்.
கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க, நாங்கள் ரிப்போர்ட்ஸ் பார்த்து சொல்கிறோம். பட் ஈஸியாக வந்து இதை கரைக்க முடியும். கொஞ்சம் அவருக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா, ஒன்ஸ் ஒருத்தருக்கு கிட்னியில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருக்குன்னா திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒன்ஸ் நீங்கள் கிளியர் பண்ணிவிட்டு நம்மளோட உணவியல் மாற்றத்தை மெயின்டைன் பண்ணிட்டோன்னா திரும்பவும் வந்து நமக்கு ஸ்டோன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக வந்து இப்போ நம்ம எடுக்கக்கூடிய தக்காளியிலிருந்து தான் நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நீவே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய தக்காளியில் உள்ள இருக்கக்கூடிய விதைகள் மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த தக்காளி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். லிமிட்டான ஒரு அளவில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரொம்ப பால் பொருட்கள் இதெல்லாம் எடுக்க வேண்டாம். ஸோ அதில் கால்சியம் மெட்டபாலிசம் வந்து நடக்கலை அப்படின்னாலும் நமக்கு ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து கால்சியம் மாத்திரைகள் ஏதாவது நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னாலும் ஸ்டோன்ஸ்க்கு வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஃபுல்லாக கிளியர் பண்ணோன்னா அன்றாடம் வந்துட்டு நமக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி நீர் காய்கறிகள் வாரத்தில் ஒரு முறையாவது சேர்த்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ வாழைத்தண்டு வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 நாள் எடுங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம். உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் யானை நெரிஞ்சில் நீர் முள்ளி இந்த 2 மூலிகையும் கிடைக்கும். இது நீங்கள் கஷாயம் மாதிரி போடலாம், இல்லைனா நீங்கள் பவுடர் ஃபார்ம்லேயும் 5 கிராம்ஸ் வந்து கொடுத்துட்டு வரலாம். கஷாயம் மாதிரி அப்படின்னு சொன்னால் ஒரு 15 ml நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உணவுக்கு முன்னாடி இது கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நல்லா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சி வெளியில் வரும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கீழாநெல்லி அப்படிங்கிறது லிவருக்கு மட்டும் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், கண்டிப்பாக கிட்னியோட ஸ்டோன்ஸும் நமக்கு வெளியே கொண்டு வரும். ஸோ இது வந்து நல்லா ஒரு கைப்பிடி அளவு நல்லா மைய அரைச்சி மோரில் கலந்து கொடுங்க, ஸ்டோன்ஸ் நல்லா வெளியேறிடும். முக்கியமாக தண்ணி குடிக்கிறது அவசியம். தண்ணி நிறைய குடித்தாதான் ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகி யூரின் வழியாக வரும். தண்ணி சரியாக குடிக்காமல் ட்ரீட்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தோம்னா ஸ்டோன் வந்து உள்ளே தங்க ஆரம்பிச்சிடும். ஸ்டோனோட சைஸ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது முக்கியம். கிட்னியில் இருக்கா, இல்லை அந்த யூரிட்டரில் இருக்கா, இல்லை பிளாடரில் இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ நீங்கள் ரிப்போர்ட்ஸ் எடுத்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுக்க, நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. அந்த காலத்தில் கீழாநெல்லி இந்த வேப்பிலையெல்லாம் அரைச்சி ஒரு ரவுண்ட் மாதிரி பண்ணி 15 நாளைக்கு ஒர்க்காக கொடுப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து ரொம்பவே இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக எல்லாம் மறந்துட்டோம் நம்ம. ஸோ இன்னொரு காலர் இருக்காங்க மேம். வணக்கம். வணக்கம் மேடம். ஆ, டாக்டர் ஆன் கால் சொல்லுங்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நெய்வேலியிலேருந்து பேசுகிறேன் மேடம். உங்கள் பேருங்க? நித்யா. ஓகே நித்யா, உங்கள் கொஸ்டின் டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா சொல்லுங்கம்மா. டாக்டர், தைராய்டு பிரச்சனை ஒரு வருஷமாவே இருக்கு. சரிங்கம்மா. இப்போ பாத்தீங்கன்னா வீக்கமா இருக்கு, எது சாப்பிட்டாலும் முழுங்க முடியல, கஷ்டமா இருக்கு. ஓகேம்மா, தொண்டை பகுதியில் வீக்கமா இருக்கா? புரியல மேடம். இருக்க வெயிட் அதிகமாயிட்டே இருக்கு மேடம், ரெகுலர் பிஎஸ் ப்ராப்ளம் வேற இருக்கு. சரிங்கம்மா, தொண்டை பகுதியில் வீக்கம் தெரியுதா? ஆமா மேடம், இப்பதான் தெரியுது எனக்கு, ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தெரிய ஆரம்பிச்சது. ரெண்டு சைடுலயும் இருக்கா இல்ல ஒரு பகுதியில மட்டும் தெரியுதாம்மா? ஒரு பகுதியில் மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னு அப்படியே ஒரு பக்கம் மட்டும் வீக்கமா இருக்கு. சரிம்மா, சோ இப்ப தைராய்டு வந்துட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், இரெகுலர் பீரியட்ஸ் வரும், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம தைராய்டு ஒன்ஸ் ரெகுலரேட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை மாதம் மாதம் பீரியட்ஸ் வரதுக்கு மாத்திரைகள் போட்டு ரெகுலர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ முக்கிய காரணம் வந்து
முடியும். ஸோ லேட் நைட் தூங்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தைராய்டு பிரச்சனைகள் வந்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய உப்பும் வந்து கொஞ்சம் கவனிக்கணும். மோஸ்ட்டாக வந்து தைராய்டு பிரச்சனைகள் வந்து அயோடின் சத்து குறையிறதுனால தான் நமக்கு ஏற்படுது. ஸோ எக்ஸசிவாக வந்துட்டு நம்ம அயோடின் எடுத்துக்கிட்டாலும் ப்ராப்ளம், அதே மாதிரி கம்மியாகவும் எடுத்துக்கூடாது. பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கல்லுப்பும் யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி இந்துப்பும் யூஸ் பண்ணலாம். அதாவது பிங்க் சால்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த சால்ட் வந்து யூஸ் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி கல் உப்பு எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை வந்துட்டு நீங்கள் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணோம். ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எக்ஸசிவாக இருக்க அயோடின் எல்லாமே இந்த முருங்கைக்கீரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் அந்த கீரையை எடுத்து போட்டுட்டு அந்த உப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து வெயிலில் இருக்கிறதும் ஒரு அவசியம். ஏன்னா விட்டமின் டி சத்து வந்து தைராக்சினோட செக்ரிஷன்ஸ் வந்து நார்மல் கொண்டு வரும். ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து இளம் வெயிலில் நிற்கிறது ரொம்ப முக்கியம். நீ உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படின்னு ஒரு மூலிகை கிடைக்கும். இது வந்து தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய அந்த வீக்கத்தை வந்து நல்லாவே குறைச்சி கொடுக்கும். அதே மாதிரி நீர்முள்ளி, இந்த ரெண்டு மூலிகையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு 3 கிராம் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு வந்து நுணா இலை, சீதாப்பழ இலத்தோட இலை, இது ரெண்டும் வந்து 5-5 எண்ணிக்கை தண்ணி நல்லா விட்டு டிகாஷன் மாதிரி போட்டு இதுவும் உணவுக்கு முன்னாடி எடுக்கணும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் மட்டும் உங்களுக்கு பத்தாது. ஏன்னா
தைராய்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நமக்கு தொடர்ந்து மருந்துகள் எடுத்தால் மட்டும்தான் அந்த ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ நீங்கள் ஆஜியார் ஹெர்பல் மருத்துவமனைக்கு வரலாம். இந்த மாதிரி தைராய்டில் வந்து கோய்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கமாக இருக்கிற தன்மையை கூட நாங்கள் நார்மல் கொண்டு வந்திருக்கோம். ரெகுலர் பீரியட்ஸும் உங்களோட பாடி வெயிட்டும் நல்லாவே குறைஞ்சிரும். இப்போ பித்தப்பையில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு நீங்கள் சொன்னீங்க தக்காளி இந்த மாதிரி வந்து டைஜஷன் ஆகாத ஃபுட்டுனாலையும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சாப்பாடு ரைஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அதனால் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக அதனால் வரத்துக்கு வாய்ப்புகள் கிடையாது. மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பட்டினியாக இருக்கிறது வந்து நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க, இல்லை ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருப்பாங்க, இல்லை தொடர்ந்து வந்து பட்டினியாக இருக்கும் பொழுது நமக்கு இந்த பித்தப்பையில் கற்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பித்த நீர் வந்து அப்பப்போ வந்து கிளென்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ நம்ம உணவு எடுக்கும்போது டக்குனு அது எம்டி ஆகும், அதுக்கப்புறம் லிவர் வந்துட்டு பித்த நீரை வந்து செக்ரீட் பண்ணி பித்தப்பையில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். பித்தப்பை அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரேஜ், ஒரு பேக் மாதிரி தான், அது பித்த நீர் மட்டும் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எப்போ வந்து நம்ம உணவு எடுக்கிறோமோ அப்போ அது டைஜஸ்டன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு குடல் வழியாக வந்து வெளியில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் வந்து நம்ம சாப்பிடாம இருக்கோம், பட்டினியாக இருக்கோம் அப்படின்னா அந்த பித்த நீர் வந்து பித்தப்பையிலேயே தங்க ஆரம்பிச்சிடும். அப்போது லிவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்படி நமக்கு வந்து சலைவா செக்ரீட் ஆகிட்டே இருக்கோ, வாயில் உமிழ்நீர் செக்ரீட் ஆகிட்டே இருக்கோ, அதேமாதிரி லிவர் வந்து பித்த நீர் வந்து செக்ரீட் ஆகி பேகுக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். அது ப்ராப்பராக வெளியில் வரல, பித்த நீர் வந்து பெருசு உள்ளேயே இருக்குது அப்படின்னு சொன்னால் பித்தப்பை வந்து பெருசாகும். அதனால தான் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பித்த வாந்தியாக எடுத்தேன் காலையில் வந்து ஒரு மாதிரி புளிப்பு சுவையாக வந்து இல்லை பச்சை நிறத்தில் வந்து வாந்தி மாதிரி எடுத்தேன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸசிவாக இருக்கும் பொழுது அந்த பித்தப்பை வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது நமக்கு வாந்தியை அது எக்ஸ்கிரீட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதனால் கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்றது அவசியம். அதே மாதிரி ரொம்ப கொழுப்பு சார்ந்த உணவும் நம்ம எடுக்கக்கூடாது, அது வந்து டைஜஷனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி அசைவ பிரியர்களாக இருந்தாங்கன்னா டெய்லி வந்து எடுப்பாங்க, ஸோ அதுவும் ஒரு தவறான விஷயம். அதே மாதிரி மாவு பொருட்கள், அதாவது மைதா பேஸ்டு, நமக்கு வந்துட்டு இப்போலாம் வந்து பீஸா, பர்கரு, பிரெட்டு, பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுதும் நமக்கு கற்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இப்போ பித்தப்பையில் கல் இருக்குது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் வரும் மேம்? எங்கே வலிக்கும், இல்லை வாமிட் வருமா, இல்லை மயக்கம் வருமா, என்னென்ன மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சுக்கலாம்? இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு பித்தநீர் கற்களுக்கு வந்து நம்ம எடுத்த உடனே மேஜராக வந்து நமக்கு சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்காது. இப்போது வேறு ஏதாவது பிளட் டெஸ்ட்டோ இல்லை மாஸ்டர் ஹெல்த் செக்கப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்காக டெஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு பித்த பையிலையும் கற்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வலது பக்கமாக நம்ம வயிற்று பகுதியில் மேல் பக்கமாக வந்துட்டு நமக்கு வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு வந்து எடுக்க பிடிக்காது, லிமிட்டேஷன்ஸாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, சாப்பிட்ற அளவு வந்து குறைக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் குமட்டல் இருக்கும், நாசியாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வாமிட்டும் எடுப்பாங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து வாமிட் இருக்கும். சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த வயிற்றில் வந்து ஒரு ஃபில்னஸ் ஏற்படுறதுனால என்ன ஆகுனா உடனே சாப்பிட்ட உடனே வந்து வயிறு வலிக்குது, சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. பட்டினியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக அவங்களுக்கு வயிறு வலி இருக்காது, கொஞ்சம் ஃபுட்டு அவங்க எடுக்கும் பொழுது அவங்களுக்கு பெயின் வந்து இருக்கிறது பார்க்கலாம். மோஸ்ட்டாக சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குமட்டலும் இந்த வாந்தி வர மாதிரியான ஒரு சிம்டம்ஸும், அது மாதிரி வயிற்றில் வந்து வயிற்று பகுதியில் மேல் பக்கமாக வந்து அவங்களுக்கு வலி இருக்கிறது பார்க்கலாம். ஓகே, தொடர்ந்து பேச காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் மேடம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ராணி பேசுகிறேன், கடலூர்லேருந்து. ஓகே, உங்களோட கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. எனக்கு வந்து டெய்லி காலையில எழுந்திருச்சு மோஷன் போகும்போது வந்து மோஷன்ல வந்து ரத்தம் வருது மேடம். ஓகேம்மா, மோஷன் ரொம்ப டைட்டா இருக்கா? ஆமாங்க மேடம், இப்போ ஒரு 10 நாளா மட்டும் அந்த மாதிரி இருக்குது மேடம். அதுக்கு முன்னாடி நார்மலா தான் வச்சிருந்தேன், காலையில ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை போயிட்டு இருந்துச்சு மேடம். இப்போ ஒரு தடவை தான் வருது, ஆனா ரொம்ப டைட்டா இருக்குது, ரத்தம் வந்து கசியிற மாதிரி இருக்கு. சரிங்கம்மா. ஸோ இப்போ மோஸ்டா வந்துட்டு ரத்தம் வருதுன்னு பயப்பட வேண்டாம், மோஷன் ஃப்ரீ ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு ரத்தம் வர்றது வந்து ஸ்டாப் ஆகிடும். இப்போ மோஷன் டைட் ஆகிட்டு வர்றதுனால அந்த ஆசன வாயில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ரத்த நாளங்களும் வந்து கிழிஞ்சி வர்றதுனால தான் வந்து ப்ளீடிங் ஆகுது. ஸோ நம்ம மோஷன் ஃப்ரீ பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம்னா நிறைய வந்துட்டு கீரை காய்கறிகள் எடுத்துக்கணும், குறிப்பாக வந்துட்டு நார் சத்துள்ள உணவுப் பொருட்கள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். தண்ணி வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்துக்கள் எல்லாமே வேர்வை வழியாக எக்ஸசிவாக வந்துடும், அப்போ நம்ம குடிக்கிற தண்ணியோட அளவு வந்து பத்தாது. ஸோ அதனால் நமக்கு மோஷன் ப்ராப்ளம் ஏற்படுது. உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வயிற்று பகுதியில் இருக்கிற நீர் சத்துக்கள் எல்லாமே அப்சார்ப்ஷன் ஆகி ஒரு ட்ரைனஸ் வந்து ஏற்படும்,
அதனால்தான் நமக்கு மோஷன் வந்து டைட்டாக போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஸோ தண்ணி வந்து நிறைய குடிங்க. எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது அவசியம். பாடி வந்து எப்பவுமே நமக்கு கூலாக வச்சுக்கணும். அதே மாதிரி உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸும் நார்மலாக வேலை செய்கிறதுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலை குளித்தாலே அதோட செயல்பாடுகள் நல்லாவே வந்து இருக்கும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் வந்துட்டு விளக்கெண்ணெய் சிம்பிளாக வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு சுத்தமான விளக்கெண்ணெயாக எடுத்துக்கணும். நைட்டு நீங்கள் சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு 15-20 ml வந்து விளக்கெண்ணெய் உள்ளுக்கு குடிச்சிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அதிகாலை வந்துட்டு 4 மணிக்கு எழுந்து நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்குள்ள மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். இது வந்து நீங்கள் ஒரு வாரம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கடுத்து உங்களோட டயட் பேட்டர்ன் வந்து டோட்டலாக வந்து மாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இது கூட வந்துட்டு நைட்டில் டெய்லி வந்து கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இது மூன்றும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நல்லா பவுடர் பண்ணி 5 கிராம் வெந்நீரில் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா மலச்சிக்கல் பிரச்சனையே உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் இருக்காது. இந்த மூலிகை வந்து மோஷன் போகிறதுக்காக மட்டும் அப்படின்னு கிடையாது, இதில் காயக்கல்ப்பு மூலிகையும் கலந்துருக்கு. ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறது நமக்கு உடலுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நார்மல் கொண்டு வந்துடும். ஸோ அதனால் டெய்லி நீங்கள் வாழ்நாள் முழுதும் இது எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும். ஓகே, தொடர்ந்து இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சார், உங்கள் பேர்? பாரதி, சிதம்பரத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே சார், உங்களுடைய கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நான் சோரியாசிஸ்க்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தேன் மேடம். சரிங்க சார். பாண்டிச்சேரி பிரான்ச்ல. ஆக்சுவலா இப்ப முழுசமா குணமாயிடுச்சு. சரிங்க சார். இப்ப அந்த பேக் பெயின் இருக்கு மேடம், அது அந்த L4-L5 ஏதோ தேய்மானம் இருக்கு, ஆபரேஷன் தான் ரெக்கமெண்ட் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார். கண்டிப்பா சார், இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் அறுவை சிகிச்சை தான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் நம்ம ப்ராப்பரா எடுக்கணும். இப்போ அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலும் அந்த பிரச்சனை நிரந்தரமா குணமாயிடுமா அப்படிங்கறத யோசிக்கணும். யோசிச்சா நம்ம அந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம். கண்டிப்பா மூட்டுல வந்து அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலும் இல்ல இடுப்பு பகுதியில் அறுவை சிகிச்சை மேற்கொண்டாலும் திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இந்த L4-L5 கம்ப்ரெஷனாக இருந்தாலும் சரி, இல்லை டிஸ்க் ப்ரொலாப்ஸாக இருந்தாலும் சரி, இந்த அறுவை சிகிச்சை வந்து ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்காது. ஸோ இது இதுக்கு வந்துட்டு உள்ளுக்கு வந்து மூலிகை மருந்துகளோட வெளிப்பிரயோகமாக வர்ம சிகிச்சை செய்யும் பொழுது கண்டிப்பாக எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளால் குணப்படுத்த முடியும். இப்போது வந்துட்டு அறுவை சிகிச்சை எந்த தருவாயில் மேற்கொள்ளணும் அப்படின்னா உள்ளே வந்துட்டு ரொம்ப டிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஃப்ராக்சராக இருக்கும், அதாவது பல மடங்கு வந்துட்டு எலும்புகள் வந்து நொறுங்குற தன்மையாக இருந்தாலாம் நமக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும். எந்தெந்த ட்ரீட்மெண்ட்க்கு எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எந்தெந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது. ஸோ இந்த L4-L5 பிரச்சனைக்கு நீங்கள் இந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அவசியம் கிடையாது. நம்மளோட ஆச்சாரி ஹெர்பல் மருத்துவமனையில் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமல் குணப்படுத்த முடியும். ஸோ நீங்கள் பாண்டிச்சேரியில் நீங்கள் நேரில் போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு 3 சிட்டிங்ஸ் நீங்கள் வர்மா ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னு சொன்னாலே இந்த பெயின் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுக்கு தொடர்ந்து இந்த மசாஜோட சேர்த்து நீங்கள் மருந்துகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த பிரச்சனைலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஓகே. ஸோ நம்ம பித்தப்பையில் வந்து ஸ்டோன் இருக்குது அப்படிங்கிறது என்னென்ன அறிகுறிகள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போது சம்டைம்ஸ் வந்து நம்ம ஓவர் ஃபுட் எடுத்துக்கிறதுனால அல்லது ரொம்ப லேட்டாக ஃபுட் எடுத்துக்கிறதுனால ரொம்ப நாள் கழித்து இருக்கிற ஃபுட் எடுத்துக்கிறதுனால கூட இந்த பித்தப்பையில் வந்து இந்த டேமேஜஸ் உருவாக காரணங்கள் இருக்கா மேம்? கண்டிப்பாக நீங்கள் சொன்ன அனைத்து விஷயமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்துட்டு ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நேற்று செஞ்ச உணவை வந்து இன்றைக்கி ரீஹீட் பண்ணி எடுக்கிறதுனாலையும், அதே மாதிரி இப்போது ஆயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்ஸ் நம்ம ஒரு முறை யூஸ் பண்ண ஆயில் வந்து செகண்ட் டைம் யூஸ் பண்ணாலே நமக்கு அது பேட் கொலஸ்ட்ரால் நமக்கு மாறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது மாதிரி ரீஹீட் பண்ணி நம்ம ஃபுட்ஸ் நிறைய எடுக்கும்போதோ இல்லை மோஸ்ட்டாக வந்துட்டு ஹோட்டல் சைடில் இருக்கிற ஃபுட் எடுக்கும்போதோ, அதே மாதிரி குறிப்பாக வந்துட்டு நிறைய அந்த சோடா மாவு இல்லை அஜினோமோட்டோ கலர் பவுடர்ஸ் இந்த மாதிரியான ஃபுட்டு ஐட்டம்ஸ் வந்து நம்ம எடுக்கும்பொழுதும் நமக்கு இந்த கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி நீண்ட காலம் வந்து தொடர்ந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க, குறிப்பாக வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் குறிய மாத்திரைகள் எடுக்கும்போது தைராய்டாக இருந்தாலும் சரி, இல்லை கர்ப்பப்பையில் பிரச்சனைகள் PCOD இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொலாக்டிங் லெவல் வந்து மோஸ்ட்டாக வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கிறதுனால இன்ஃபர்டிலிட்டி ஆகுது. ஸோ அந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை சுகருக்கு வந்து மாத்திரைகள் இந்த மாதிரி தொடர்ந்து வந்து கெமிக்கல் டேப்லெட்ஸ் எடுக்கும்பொழுதும்
பித்தப்பையில் வந்து கற்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மோஸ்ட்டாக வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் இருந்தால் கூட நமக்கு பித்தப்பையில் கற்கள் ஏற்படும். ஸோ அதனால் பேலன்ஸ்டாக வந்து நமக்கு ஃபுட் பேட்டர்னும் அதே மாதிரி மோஷன் வந்து ஃப்ரீயாக போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு இந்த பிரச்சனைகள் ஈஸியாக கியூர் ஆகும். ஸோ இப்போ எப்போ வந்துட்டு நமக்கு ஒயிட் மோஷன் வந்து பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு உடனே வந்து கால் பிளேடரில் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ மோஷன் வந்து எப்பவுமே நமக்கு ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலரில் வந்து பாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ இப்போ பித்த நீர் வந்து நமக்கு உணவோட கலக்கலை அப்படின்னு சொன்னால் மோஷன் வந்து நமக்கு ஒயிட்டாக பாஸ் ஆகும். ஸோ அதனால் இந்த மோஷன் வந்து கண்டென்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் மெயினாக இந்த பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டுறவங்க ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இன்னொரு காலர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஜான்சி. எங்கேருந்துமா பேசுறீங்க? இங்க தென்காசியில இருந்து பேசுறேன். ஓகே, உங்களோட கேள்வி டாக்டர் கிட்ட கேக்கலாம். வணக்கம்மா. என் வீட்டுக்காருக்கு இடுப்பு வலி இருக்குது அதிகமா. சரிங்கம்மா. கால் வலியும் அதிகமா இருக்குது அவங்களுக்கு. கால் வலியும் இருக்கு. இடுப்பு வலியும் கால் வலியும் இருக்குது. ஓகேம்மா, கால்ல வலி ரெண்டு பகுதியில் ரெண்டு கால்லயும் இருக்கா இல்ல ஒரு கால்ல மட்டும் இருக்குங்களா? ரெண்டு கால்லயுமே இருக்குது. சரிம்மா. ஸோ ரொம்ப வந்துட்டு டூ வீலரில் போகிறது இல்லை வெயிட் அதிகமாக தூக்குறது அந்த மாதிரி வேலை வந்து அதிகமாக நடப்பாங்க. சரிம்மா. சரிங்கம்மா. மோஸ்ட்டாக வந்துட்டு ஏன் வந்து இடுப்பு வலி வரும்போது கால்லையும் வலி ஏற்படுது அப்படின்னு சொன்னால் அதில் இருக்க ஒரு நரம்பு வந்து நமக்கு கால் வழியாக வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதில் வந்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லை, ஏதாவது வந்து ரெண்டு எலும்புகளுக்கும் நடுவில் தேய்மானம் இருந்தாலும் சரி, இல்லை ரத்தத்தில் வந்துட்டு நமக்கு அந்த கொஞ்சம் கம்ப்ரெஷன், அதாவது என்ன சொல்றதுன்னா ரத்தம் வந்து சரியா போகல, அந்த ரத்த நாளங்கள்ல வந்து நசுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இந்த கால்ல வலி ஏற்படும். அப்ப கால் வலிக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது, இடுப்புக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாலே இந்த கால் வலி நார்மலா சரியாயிடும். மோஸ்டா இவருக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜாயிண்ட்ல வந்து வலி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒன்னு வந்துட்டு ஓவரா வந்து அந்த ஜாயிண்ட்க்கு வேலை கொடுப்பாங்க, இல்ல வேலையே கொடுக்காம ரெஸ்ட்லயே இருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தினாலையும் வலிகள் ஏற்படும். எப்பயுமே நமக்கு அளவுக்கு மீறும் பொழுது நமக்கு அது பிரச்சனையில கொண்டு போய் விடும். ஸோ மோஸ்டா வந்துட்டு அவரோட நடக்கிற கொஞ்சம் அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா போதும். அதே மாதிரி இடுப்பு பகுதியில் வந்து எக்ஸசைஸ் மாதிரி பண்றது அவசியம். ஸோ நமக்கு எல்லா சைட்லயும் வந்துட்டு நமக்கு ரொட்டேஷன் மூவ்மெண்ட்ல வந்து நம்ம எக்ஸசைஸ் மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னா பெயின் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ நேராக நிமிந்து கீழே குனிஞ்சு காலோட பாதத்தோட பெருவரில் வந்து தொடும் பொழுது பிளட் சப்ளை நார்மல் போகும். அதே மாதிரி படிக்கட்டுகள் வந்து ஏறும் பொழுது இறக்கும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ இடுப்பு பகுதியில் நமக்கு நிறைய வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ரொம்ப வந்துட்டு வெயிட் லிஃப்ட் பண்ணுறதும் கம்மி பண்ணும். இப்போ நீங்கள் டெய்லி வந்து ஒத்தடம் மட்டும் கொடுக்கலாம். சுடு தண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தடம் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் தசைகளில் இருக்கக்கூடிய ரத்த கட்டுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும், பிளட் சப்ளை நார்மலாக போக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், கடுகு எண்ணெய் இது மூணும் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூங்கற்பூரம் போட்டு அந்த எண்ணெயை வந்து நீங்கள் டெய்லி தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா வலியும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். அது கூட வந்துட்டு கொஞ்சம் மூலிகை மருந்துகள் எடுக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் அமுக்கரா சூரணம் அப்படின்னு ஒரு பவுடர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கிழங்கு வாங்கி நீங்களே பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு 5 கிராம் மட்டும் பாலில் கொடுத்துக்கிட்டே வாங்க, இந்த வலி நல்லா கம்ப்ளீட்டாக சரியாயிடும். அதே மாதிரி மோஷன் ஃப்ரீயாக இருக்கா அப்படிங்கிறதும் பார்க்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் இருந்தாலும் இடுப்பில் வலி ஏற்படும், வயிறு உபசம், செரிமானம் சக்தி இல்லை, வயிறு ரொம்ப பிளாட்டடாக இருக்குது அப்படின்னாலும் இடுப்பில் வலி ஏற்படும். ஸோ இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. மேம், இப்போ நீங்கள் சொன்னீங்க நம்ம இந்த பித்தப்பைங்கிறது ஒரு பேக் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, பொதுவாக நம்ம வந்து நார்மலாக இருக்கக்கூடிய பாடி குழந்தையாக இருக்கட்டும் அல்லது எக்ஸசைஸ் பண்ணுறவங்க யாருக்காக இருந்தாலுமே லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டாலே அது லஞ்சோ டின்னரோ பிரேக்ஃபாஸ்ட்டோ எது சாப்பிட்டாலுமே வயிறு வந்து நார்மலாக கொஞ்சம் வெளியே வரும். சிலருக்கு வந்து நிறைய சாப்பிடும்போது நிறைய வெளியே வரும். நார்மலாக ஒரு மனுஷனுக்கு வயிறு முன்னாடி வர்றது ஆரோக்கியமானதா இல்லாத ஆரோக்கியமின்மையா? மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போ நம்ம தண்ணி குடித்தாலே வந்து கொஞ்சம் வயிறு வந்து ஃபில் ஆகுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். எப்பவுமே வந்துட்டு நம்மளோட மைண்டு வந்து ஒரு விஷயத்த சொல்லும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு முதுகு பகுதியில் ஒரு சின்ன இல்லை எறும்போ இல்லை கீரலோ ஏதோ ஒரு விஷயம் வந்து நமக்கு முதுகு பகுதியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ பிரெயினுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி நம்மளோட பிரெயின், அதாவது நம்மளோட மனசே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கும்.
இப்போ இந்த இப்போ நம்ம சாப்பிடும் பொழுதே இதுக்கு மேலே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், அந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு மீறி நம்ம எக்ஸசிவாக நம்ம உணவு எடுக்கும் பொழுது தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி நார்மலாகவே நம்ம ஃபுட் எடுக்கும்போது லேசாக வந்து வயிறு முன்னாடி வரது ஒரு நார்மலான ஒரு விஷயந்தான். சிக்கன் பிரியாணி பட்டர் பிரியாணி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, இன்னொரு காலர் இருக்காங்க மேம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. சத்து குறைபாடுனாலையும் நமக்கு தேமல் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து வயிற்று பகுதியில பூச்சிகள் அதிகமா இருந்தாலும் நமக்கு தேமல் வரதுக்கு பார்க்கலாம். இப்போ குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா முகத்தில் வந்து ஒரு ஒயிட் பேச்சஸ் தேம்பல் மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை கிளியர் பண்ணிட்டோம்னா அந்த தேமல் மறைய ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த மூணு விஷயத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு வயிறு வந்து கிளென்ஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக வந்துட்டு பேதிக்கு மருந்து சாப்பிடும் போதே இந்த பிரச்சனைகள் தானாக சரியாயிடும். ஏன்னா நம்ம ஒரு முறை பேதிக்கு மருந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஃபுல்லாக அதாவது டைஜஸ்டிவ் ட்ராக் ஃபுல்லாக நமக்கு கிளென்ஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம் குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்மளோட உடல் ஆரோக்கியம் வந்து நம்ம ரெண்டு வகையில் பார்க்கலாம். ஒன்று வந்து தோல், அதுக்கு அடுத்து நம்மளோட தலைமுடி. இது ரெண்டுமே ஹெல்த்தியாக இருந்தது ஆரோக்கியமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒரு மாதிரி ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக இருக்கும், இல்லை ஹேரோட ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும், இதெல்லாம் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக ரொம்ப பாடி வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக இப்போ ஸ்கின் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா குடலை கிளென்ஸ் பண்ணுறது அவசியம். ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் அகத்திக்கீரை எடுத்துக்கலாம். அகத்திக்கீரை எடுக்கும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுக்கும். ஸோ அகத்திக்கீரையும் மாதத்திற்கு ஒரு முறை இல்லை இரண்டு முறை எடுத்துக்கிட்டால் போதும், மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் குப்பை மேனியோட வேர் எடுத்துக்கணும், ரொம்ப முக்கியம். குப்பை மேனியோட வேர் இது வந்து ஒன்று ரெண்டாக நசுக்கி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு 30 ml வெறும் வயிற்றில் காலையில் தொடர்ந்து 3 நாட்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் குடலில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியேறிடும். கொஞ்சம் வயிறு வலிச்சு மோஷன் போகிற மாதிரி இருக்கும். இது நார்மலான விஷயம்தான். இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஸ்கின்ல மறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வில்வம் இலை இது வந்து தேமலுக்கு ஒரு எக்ஸலண்டான ஒரு மருந்து. வில்வம் இலையும் நீங்கள் நல்ல பேஸ்ட் மாதிரி பண்ணி சின்ன சின்ன உருண்டையாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு உருண்டையாக 3 உருண்டை நீங்கள் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். அது கூட வந்து மோரும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வில்வம் காய் இருக்கு இல்லையா, அதோட ஓடு அந்த வெளி பிரயோகமாக இருக்கிற ஓடை வந்துட்டு நல்லா விளக்கில் சுடும் பொழுது ஃபுல்லாக சாம்பல் மாதிரி வரும். அது வந்து நீங்கள் பவுடர் பண்ணிவிட்டு தாய்ப்பால் இருந்தால் நல்லது, அப்படி இல்லைன்னா பசும்பால். இது நல்லா அந்த சாம்பலை ரெண்டும் பேஸ்ட் மாதிரி பண்ணி தேம்பல் இருக்கிற இடத்துல போட்டிங்கனாலும் நல்லா குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதில் உங்களுக்கு கியூருக்கு ஃபுல்லாக கிடைக்கல, ஒரு 50% 80% தான் கியூர் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளோட மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். இதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, வணக்கம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என் பேர் நிர்மலா, பொன்னேரியிலிருந்து பேசுகிறேங்க. அம்மா, உங்களோட கேள்வியை டாக்டர்கிட்ட கேட்கலாமா? ஆ, சரிங்க. வணக்கம்மா. வணக்கம் டாக்டர், சொல்லுங்கம்மா. எனக்கு கால் வலி இருந்தது, ரொம்ப கால் வலி இருந்தது. டாக்டர் என்ன போய் ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தா கால் போனுக்கு வந்து சென்ஸ் இல்லை. சரிம்மா, அப்படின்னு சொன்னாங்க. சரி, அப்புறம் அந்த டேப்லெட்டு ஒரு 2-3 மந்த் எடுத்துட்டே வந்தேன். அந்த கால் கொஞ்சம் இதுவா இருக்க போலக்கு கால் முட்டில வந்து நரம்பு அப்படியே சுத்திட்டு இருக்கேன். நரம்பு வலிக்குது பாருங்க, அப்படி வலிக்குது.
சரிம்மா, ரெண்டு மூட்லயும் வலி இருக்குங்களா? குடைச்சல் மாதிரி வலி இருக்கா? அந்த தசைகள் எல்லாம் அப்படியே குடையற மாதிரி வலியா? அது போல இருக்கு. நரம்பு வலி இருக்கு. நரம்பு வலி இருக்கு. சரிம்மா, இப்போ என்ன மாத்திரை எடுத்துட்டு இருக்கீங்க? நான் வந்து டாக்டர் கொடுத்தாங்க கொஞ்சம். ஓகேம்மா, சரி. மோஷன் ஃப்ரீயா இருக்குங்களா? சரிம்மா, இப்ப மோஸ்டா வந்துட்டு சத்து குறைபாடு அப்படின்னா, இன்ற உங்களோட வயது என்னமா? சரி, மோஸ்டா வந்துட்டு இப்போ இந்த கால்சியம் மெட்டபாலிசம் நமக்கு நடக்காம போறதுனாலதான் வலிகள் ஏற்படுது. இன்றைய உங்களோட வயதிற்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ மோஸ்டா வந்துட்டு டாக்டர்ஸ் என்ன டேப்லெட்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா, நர்வஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கும் அதே மாதிரி கால்சியம் டேப்லெட்ஸும் கொடுப்பாங்க. எப்பவுமே நான் வந்து நம்மளோட ரொம்ப கவனமா இருக்கணும். கால்சியம் மாத்திரை நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா தண்ணி நிறைய குடிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, கால்சியம் வந்துட்டு நமக்கு ஸ்டோனா கிட்னில மாறத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நம்ம உணவுல எடுக்கக்கூடிய கால்சியம் சத்து வந்து நமக்கு உடலுக்கு வந்து அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 500 mg நீங்க கால்சியம் மாத்திரை தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் எடுத்தீங்கன்னா, சரியா தண்ணி குடிக்கல இல்ல வந்து கால்சியம் வந்துட்டு ப்ராப்பரா மெட்டபாலிசம் ஆகல அப்படின்னா, டைரக்டா அது என்ன ஆகும்னா, போன்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா கால்சியம் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். இது கால்சியம் டேப்லெட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு ஃபியூச்சர்ல வரக்கூடிய பிரச்சனை. ஒரு சிலருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசிவா வந்து போன்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். குறிப்பா வந்து பாதத்துல பின்பகுதியில இந்த கல்கேனியஸ் பர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வளர்ச்சி. ஏன்னா கால்சியம் வந்து எங்க போய் டெபாசிட் ஆகுறது அப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால உடலே என்ன பண்ணும்னா, எக்ஸ்ட்ரா ஒரு போன் வந்து க்ரோத் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால நம்மளோட இயற்கையான முறையில் நம்மளோட காய்கறிகள் கீரைகளே வந்துட்டு கால்சியம் சத்து இருக்கு. ஸோ நம்ம மாத்திரைகள் எடுக்கிறது முற்றிலும் தவிர்க்கணும். அதே மாதிரி சத்து மாத்திரைகளும் எதுக்காக, நம்ம உணவில் எடுக்கக்கூடிய கீரை காய்கறிகளை எல்லா விதமான சத்துக்களும் இருக்கு. நம்ம அதை மறந்துட்டு நம்ம கேப்சியூலில் வந்து நம்ம உணவை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது முற்றிலும் வந்து ஒரு தவறான ஒரு விஷயம். ஸோ எக்ஸசிவா இருக்கிறது நமக்கு பிரச்சனையை உண்டு பண்ணும். நீங்க கால்சியம் சத்து தேவை அப்படின்னு சொன்னா பிரண்டை எடுத்துக்கலாம் தொடர்ந்து. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தருக்கு ஃப்ராக்சர் ஆயிருக்கு, எலும்பு சீக்கிரமா கூடணும் அப்படின்னு சொன்னா, தொடர்ந்து ஒரு 15 நாட்கள் வந்து பிரண்டை எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாலே கண்டிப்பா கால்சியம் வந்து ஈஸியா வந்துட்டு கிடைக்கும் நம்ம பாடிக்கு. அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய வாதம் வந்து குறைக்கணும் அப்படின்னா முடக்கட்டான் கீரை வந்து எடுத்துக்கிறது அவசியம். அதே மாதிரி நர்வஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஸ்ட்ரென்த்தான காய்கறிகள் கீரைகள் எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி உளுந்து எடுக்கும் பொழுது நமக்கு நர்வஸ்க்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும், மசில்ஸும் ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ நீங்கள் உளுந்து வந்துட்டு தோலோடு இருக்கிற உளுந்து களி மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரியோ இந்த மாதிரி உணவுகள் நீங்கள் எடுத்துக்கும் போது நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும். சப்போஸ் தோல் எலும்புகள் வந்துட்டு தேய்மானத்தினால உங்களுக்கு வலி இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளோட மருத்துவமனையில் வர்ம சிகிச்சையோட மூலிகை மருந்துகள் எடுக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குணமாயிடும். ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க, ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். ஒரு காலர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்மா, டாக்டர் ஆன் கால். வணக்கம்மா, என் பேர் சுமதிமா. சுமதிமா, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் திருவண்ணாமலையில இருந்து பேசுறேம்மா. சரிமா, உங்களோட பிரச்சனைகள் என்னன்னு டாக்டர்ட்ட சொல்லுங்க. எனக்கு வந்து 54 வயசு ஆகுதுமா. அது கொஞ்சம் சாஃப்டா கூட வயிறு அப்படியே என்ன சொல்றது, இந்த செரிக்கவே மாட்டேன்னதுமா. சரிங்கம்மா. அந்த பசி இருக்கா? என்னம்மா பசி இருக்குங்களா? பசி எடுக்கிற மாதிரி இருந்தது, அது கொஞ்சம் சாப்பிட்டனாலே செரிக்க மாட்டேன்னது. சரிம்மா, டீ காஃபி நிறைய எடுப்பீங்களா? காஃபி மட்டும்தான், காலையில மட்டும்தான் கொஞ்சமா எடுப்பேன். சரி, ஸோ அந்த டிகாக்ஷனோட அளவு மட்டும் குறைச்சிக்கோங்க சரிங்களா. டீ காஃபி நம்ம தொடர்ந்து லிமிடேஷன்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு 2 கப் எடுத்துக்கிட்டா போதும். நிறைய டீ காஃபி எடுக்க வேண்டாம் சரிங்களா. கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுங்க, பசிக்கும் போது கரெக்டா சாப்பிடணும். மோஷன் ஃப்ரீயா இருக்கா? இருக்க ஏன்னா பூண்டு சரியா வேகல. ஒரு சிலர் எல்லாம் பச்சையா பூண்டு சாப்பிடுவாங்க. எப்பவுமே வந்து மூலிகைகளா இருந்தாலும் அதுக்குரிய மெத்தட்ல யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வராது.
ஒரு சில எல்லாம் பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அப்படியே டேப்லெட் மாதிரி முழுங்கிடுவேன் அப்படின்னு நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க. அப்போ அந்த பூண்டில் இருக்கக்கூடிய காரத்தன்மை வந்து வயிற்றில் வந்து எரிச்சலும் புண் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த தண்ணியில் வந்து நீங்கள் நல்லா வேக வைக்கணும், கையில் எடுத்து இப்படி நல்லா ஸ்மாஷ் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சுட்டு அந்த பூண்டையும் சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியும் குடிச்சிருங்க, மோஷன் காலில் ஃப்ரீயாக போயிடும். இது பூண்டுன்றது மோஷன் போகிறதுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பிரச்சனைகள் உடலுக்கு கூடிய பிரச்சனைகள் இந்த ஒரு மருந்தே உங்களுக்கு வந்து சரி பண்ணி கொடுக்கும். பாடியில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கும், ஹார்ட் அட்டாக்ஸ் வராமல் தடுக்கும். மோஸ்ட்டாக வந்துட்டு நைட்டில் தான் நிறைய பேர் வந்துட்டு ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம நைட்டு வந்து தூங்கும் பொழுது ஃபேட் எல்லாமே வந்து நம்மளோட நர்வ்ஸில் வந்துட்டு கீழே வந்து படிய ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகுனா ஹார்ட்டில் வந்து பிளாக் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த பூண்டு தண்ணீர் வந்து டெய்லி எடுத்துக்கலாம், எல்லாருமே எடுத்துக்கலாம், நிறைய பிரச்சனைகள் குணமாகி கொடுக்கும். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், தண்ணி நிறைய குடிங்க. உங்களுக்கு ஜீரண சக்தி வந்து உண்டாகிறதுக்கு இப்போ நான் ஒரு பொடி மட்டும் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், இந்துப்பு, பெருங்காயம் இந்த 8 மூலிகையும் போதுமானது. இது எல்லாமே நல்லா சம அளவு பொடி பண்ணிக்கணும், நல்ல ஃபைனாக அதாவது ரொம்ப நுணுக்கமாக பொடி பண்ணி வெள்ளை துணியில் வந்து சலிச்சிக்கணும். ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 5 கிராம் மோரில் கலந்து நீங்கள் டெய்லி எடுத்துக்கலாம். உங்களுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே 3 நாளிலே அது குணப்பண்ணி கொடுக்கும். வயிறு உபசமாக இருந்தாலும் சரி, சரியாக பசிக்கலை, இல்லை சரியாக செரிமானம் ஆகலை, இந்த எல்லா பிரச்சனையும் வந்து இந்த 8 மூலிகையும் வந்து குணப்படுத்தி கொடுக்கும். பெருங்காயம் மட்டும் நீங்கள் கட்டி பெருங்காயமாக வாங்கிக்கோங்க. இந்த பாட்டில்ஸில் வர்றது பேக்கெட்டில் வர்றது எதுவுமே வேண்டாம். கட்டி பெருங்காயம் வாங்கி அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நெய்யில் லைட்டாக வறுத்திங்கன்னா அது பூ போல் வெள்ளையாக வந்து மேலே உப்பி வரும். அதுக்கப்புறம் திரும்ப அதை பவுடர் பண்ணி நீங்கள் மருந்தாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதுமா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ரொம்ப நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்கம்மா. வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ, டிவி வால்யூமை கம்மி பண்ணிக்கோங்கம்மா. யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. லாவண்யா என்னோட பேரு. எங்கேருந்து பேசுறீங்கம்மா? வடபந்தில இருந்து பேசுறேங்க, சென்னையில இருந்து. ஓகே, உங்களுடைய கேள்வியை மறந்துட்டு கேக்கலாம். வணக்கம் லாவண்யா, சொல்லுங்க. வணக்கம் மேடம். என்னோட ஹஸ்பண்ட் வயசு 35. சரிங்கம்மா. அவருக்கு போன மாசம் பாத்தீங்கன்னா மலேரியாவும் மஞ்சள் காமாலையும் வந்திருந்தது. ஓகே. டெஸ்ட் எடுத்து பார்த்ததுல பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அது மறுபடியும் 3 மாசம் கழிச்சு ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். சரிங்கம்மா. இப்போ அது வந்து என்ன ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது மூலமா அது ரிமூவ் பண்ணலாம், இல்ல அறுவை சிகிச்சை மட்டும்தான் பண்ணணுமா? இல்ல ரெண்டாவது வந்து அவர் பிபி டேப்லெட் வந்துட்டு ஒரு 2 வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. சரிங்கம்மா. நெஃபிடின் அட்ரோவஸ்டன்ட்டு அந்த மாத்திரை எடுத்துக்கிறதுனால அது வருமா அப்படின்னு என்னோட கேள்வி மேடம். ஓகே, இப்போ வந்து ஜாண்டிஸ் வந்ததுனால மஞ்சள் காமாலை வந்ததுனால பித்தப்பையில கற்கள் கிடையாது, பித்தப்பையில கற்கள் ஏற்பட்டதுனால தான் மஞ்சள் காமாலை வந்தது. சரிங்களா? அதனால ஃபர்ஸ்ட் பித்தப்பையில இருக்கக்கூடிய கற்களை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாலே இந்த மஞ்சள் காமாலை வந்து நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். இந்த பித்தப்பையில வந்துட்டு அந்த கற்கள் வந்து அடைப்பு ஏதாவது அது வரக்கூடிய அந்த பாதையில வந்து அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா லிவர்ல வந்துட்டு ஜாண்டிஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால இந்த பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள்னால தான் இந்த மஞ்சள் காமாலை வந்திருக்கு, அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து நம்மளோட அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது, கண்டிப்பாக நம்மளோட மூலிகை மருந்துகளில் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியும். நம்மளோட ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனையில் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களுக்கு வந்துட்டு ஒரு 15 நாட்களே வந்துட்டு அந்த ஸ்டோன்ஸ் வந்து மோஷன் வழியை எக்ஸ்க்ரீட் ஆயிருக்கு. ஒரு 15 டேஸ் கழித்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஸ்டோன்ஸ் வந்து இல்லாமல் நார்மலான ஒரு பித்தப்பையை வந்து நாங்கள் நிறைய பேருக்கு பார்த்துருக்கோம். ஸோ இது கூட வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி வந்து மலேரியா வந்திருக்கு, இப்போது வந்து டிபி வேற வந்திருக்கு, மருந்துகள் எடுத்துட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ மோஸ்ட்டாக ஒரு மருத்துவரோட ஆலோசனை பிரகாரம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இப்போ மோஸ்ட்டாக வந்துட்டு ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து டோட்டலாக நான்வெஜ் வந்து அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி குறிப்பாக வந்துட்டு ஆவியில் வேக வச்ச உணவுகள், ரொம்ப மசாலா ஐட்டம்ஸ், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் இந்த மாதிரியான கார உணவுகள் தவிர்க்கணும். நீர் காய்கறிகள் தொடர்ந்து எடுத்துக்கணும். ஸோ அவருக்கு ஆல்ரெடி சளியும் இருக்கிறதுனால நீர் காய்கறிகளும் எடுக்க முடியாது.
ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நம்மளோட பேலன்ஸ் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ நீங்கள் வடப்பழையில் தான் இருக்கீங்க, டி நகர் ராஜா ஹெர்பல் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். நீங்கள் வரும்போது ரிப்போர்ட்ஸ் கொண்டு வாங்க, கண்டிப்பாக அதை கியூர் பண்ணிக்கலாமா, கவலைப்படாதீங்க. ஓகே, ஏன்னா இப்போ பேசின காலர் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்கீங்க, நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அதையெல்லாம் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு நீங்கள் டைரெக்டாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டர் கூட இருக்காது வடபழனிக்கும் டி நகருக்கும். ஸோ தயவுசெய்து டாக்டர் இருக்கும்போது நீங்கள் போய் மீட் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் 90% க்யூர் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. தேங்க்யூ, டோன்ட் வரிம்மா. இன்னொரு காலர் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள் சார். ராஜசேகர் மேடம். சார் எங்கேருந்து பேசுகிறீங்க? எல்லா ஜாயிண்ட்லயும் வலி இருக்கா? இல்ல, கை கால் நரம்பு மட்டும் ஒரு இதா வலி பயங்கரமா இருக்கு மேடம். அவ்வளவு விழுத்துக்குங்க மேடம் கால் உட்காந்தா. எப்ப விழுந்தீங்க? இல்ல விழுகலா இருக்கு மேடம், கை கால் அப்படியே விழுத்துக்கிற மாதிரி. அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துருந்தா கூட ரொம்ப விழுத்துக்குங்க மேடம். இருக்கு. சரிங்க சார், ஹோட்டல்ல சாப்பிடுவீங்களா? ஹோட்டல்ல ஏதாவது ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் ஒரு டைம் சாப்பிடுவோம் மேடம். சரிங்க, ஓகே. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு இப்போ உடலில் வலி அப்படின்னா நமக்கு மூட்டில் பிரச்சனை இருக்கோ, இல்லை நரம்புகள் வந்து வீக்காக இருக்கோ, அந்த மாதிரி நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக யோசிக்க வேண்டாம். நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வந்து ஸ்டார்டிங்கில் உடலில் வலிகள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம். நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு அவுட்சைட் ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள். மோஷன் வந்து ஃப்ரீயாக ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸ் போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டாலே பெயின் தானாகவே குறைய ஆரம்பிச்சிடும். அதை நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணால் தான் உங்களுக்கு அது என்னன்றது புரியும். ஸோ இப்போ நீங்கள் டெய்லி வந்து நைட்டில் வந்து தூங்குறதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த 3 மூலிகையும் வந்துட்டு மோஷன் வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் 5 கிராம்ஸ் டெய்லி நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் வெந்நீரில் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி டோட்டலாக உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து மாற்றணும். வாரத்தில் ஒரு நாள் வந்து பார்லி அரிசி இருக்கு இல்லையா, அதை நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சு ஒரு 1/2 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் வரைக்கும் ரெடி பண்ணிக்கோங்க. பகல் ஃபுல்லாக அந்த பார்லி வாட்டரை வந்து குடிச்சிக்கிட்டே வாங்க. உடல் இருக்கக்கூடிய தேவையில்லாத எக்ஸசிவான நீர்கள் எல்லாமே வெளியேறிடும். அதே மாதிரி மோஷன் ஃப்ரீயாக போச்சு அப்படின்னு சொன்னாலே வாதம், உடல் இருக்கக்கூடிய வாதம் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு முடக்கற்றான் கீரை கிடைக்கும், இல்லை வாத நாராயணன் கீரை கிடைக்கும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் நார்மலாக சமைக்கிற மாதிரி உணவில் நீங்கள் சமைச்சிக்கலாம், உங்களுக்கு நல்லா வந்து ரிலீஃப் கிடைக்கும். சப்போஸ் இது கீரைலாம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலே வந்து அமுக்ரா சூரணம் அப்படின்னு கிடைக்கும். இது 3 கிராம்ஸ் மட்டும் நீங்கள் பால் எடுத்துக்கிட்டே வாங்க. உடம்புல எந்த வழியாக இருந்தாலும் இந்த அமுக்கரச்சூரணம் வந்து நல்லாவே ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். மோஸ்ட்டாக வந்துட்டு அன்றாடம் வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய உணவு முறைகளில் வந்துட்டு அறுசுவை உணவு இருக்கா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். எல்லாமே இப்போ அறுசுவை உணவுங்கிறது நம்ம மறந்துட்டோம். வாரத்தில் ஒரு நாள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். கசப்பு சுவை நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கணும், துவர்ப்பு சுவை எடுத்துக்கணும். இந்த மாதிரி அறுசுவை உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே உடல் வலிகள் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பித்தப்பை மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க. ஒரு காலத்தில் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டீங்களான்னு கேட்டால் நான் ஹோட்டல்லே சாப்பிட்டது இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ வீட்டில் சாப்பிட்றீங்களா, வீட்டிலே சாப்பிட்றது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ அதுவும் பித்தப்பைக்கான ஒரு காரணம்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்காக இந்த ஸ்டுடியோக்கு வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ. மீண்டும் வேறு ஷோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.